ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இகேரி ப்ளஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய லைவ் செக்ஷனில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓப்போ மொபைல் ஃபோனில் எனக்கு வந்து லாக் விழுந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது. ஏன்னா வந்து ஒரு ப்ரீவியஸ் வீடியோ செக்ஷனில் நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோனில் வந்து பேட்டர்ன் லாக்கோ இல்லை ஏதோ சம்திங் நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அதை வந்து ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து மொபைலை வந்து யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சரிங்களா. ஸோ அப்போ ரீசெட் பண்ணும்போது நமக்கு அந்த எஃப்ஆர்பி லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து லாக்காக வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து விழுகுது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எஃப்ஆர்பி லாக்கை நம்ம வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஓப்போ மொபைல் ஃபோனில், ஏன்னா இன்றைக்கி டேட்டில் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது நிறையா பிராண்ட்ஸ் வருது. ஸோ அது ஒவ்வொரு பிராண்ட்லேயும் விதவிதமான மாடல்ஸ் விடுறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு மாடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாக் எடுக்கக்கூடிய விதம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி அப்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து சாஃப்ட்வேர் அப்படின்றது பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி ஓப்போ ஃபோன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நிறையா மாடல்ஸ் என்ன பண்ணுறாங்க விடுறாங்க. அதே மாதிரி ஒரு விவோ ஃபோன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிலே நிறையா மாடல்ஸ் வருது. அப்போ எவ்வளோ மாடல்ஸ் வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த ட்ரிக்ஸு வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த லாக்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் ஒரு ஓப்போ மொபைல் ஃபோனில் ஒரு சில குறிப்பிட்ட மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா லாக்கை வந்து எடுக்கிறதுக்கான வேறு மாதிரியான மெத்தட் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், நம்ம மொபைல் ஃபோனில் வந்து ஒரு பேட்டர்ன் லாக்கோ இல்லை ஒரு பின் லாக்கோ ஏதோ சம்திங் நமக்கு வந்து விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அந்த மொபைல் ஃபோனை எடுத்து நம்ம வந்து அந்த சைடு பட்டன் அமைக்கி நம்ம வந்து ரீசெட் எல்லாமே பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி ரீசெட் பண்ணாமல், சரிங்களா, ஸோ நம்ம வந்து பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட என்ன வேணும் அப்படின்னா வந்து அந்த சாஃப்ட்வேர் பாக்ஸஸ் அப்படின்றது வேணும். அப்போ இன்றைக்கி டேட்டில் வரக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து அந்த பேட்டர்ன் லாக்கோ இல்லை ஏதோ சம்திங் நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து லாக்கை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து எடுக்க முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து ஒரு ஓப்போவுடைய மொபைல் ஃபோனு, சரிங்களா. ஸோ இப்போ இந்த மொபைல் ஃபோனில் இப்போ நான் வந்து ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து லாக்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த லாக்கில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோனை நம்ம வந்து இப்போ வந்து ரீசெட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ரீசெட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம எப்போவும் போல் ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம மொபைல் ஃபோனில் இந்த வால்யூம் டவுன் பட்டன் அப் பட்டன் இல்லை பவர் பட்டன் ஏதாச்சும் ஒரு ரெண்டு பட்டனை யூஸ் பண்ணி நம்ம வந்து போவோம், சரிங்களா. ஸோ இப்போ அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நம்மளுடைய வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் சேர்ந்தாப்பில் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கவரி மோட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மோடு தெரியுதா. ஸோ அப்போ இந்த மோடுக்குள்ளே போய் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனை நம்ம வந்து ரீசெட் அப்படின்றத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ அது போகிற வரை கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ அது வரை கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த மோடுக்குள்ள போயிடுச்சு. ஸோ இதில் இங்கிலீஷ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இங்கிலீஷ்ன்ற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வைப் டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து வைப் டேட்டான்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த வைப் டேட்டாவை நான் வந்து கிளிக் பண்ணால் எனக்கு என்ன கேட்குது அப்படின்னா ஃபோனுடைய பாஸ்வேர்டு போட சொல்லி கேட்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாடலெலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃபோனில் வந்து பாஸ்வேர்டு போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த மெத்தடில் போய் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோனை வந்து ரீசெட் அடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எஃப்ஆர்பி லாக் மட்டும் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி டேட்டில் வரக்கூடிய மொபைல் ஃபோன்ஸில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான லாக்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா வந்து கேட்குது, சரிங்களா. ஸோ அப்போ மொபைல் ஃபோனில் இந்த மாதிரியான லாக்ஸ் என்ன ஆகுது எனக்கு அப்போ வந்து கேட்குது. ஸோ அப்போ அந்த லாக்கை நான் வந்து இதை வந்து எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மொபைல் ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தடு ட்ரிக்ஸு என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது. ஸோ அதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குது அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் பாக்ஸஸ் யூஸ் பண்ணியும் ப்ளஸ் நம்ம இருக்கக்கூடிய அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து எடுக்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோனில் வந்து பேட்டர்ன் லாக்கோ இல்லை ஏதோ ஒரு லாக்கோ வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ரீசெட் அடிச்சிருவோம் இல்லையா. நம்ம பாக்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நமக்கு எஃப்ஆர்பி லாக்குன்னு விழுவோம். ஸோ அப்போ அந்த எஃப்ஆர்பி லாக் விழுகிறதுக்கு தனியாக ஒரு சில பாக்ஸஸ் இருக்குது, அதுக்குன்னு தனியாக டூல்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிடலாம். பட் ஆனால் ஒரு சில மாடல் மொபைல் ஃபோனில் அந்த பாக்ஸ்லேயே நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நான் அந்த லாக்ஸை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து எடுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான டைமில் எப்படி நம்ம வந்து எடுக்கிறது. அப்போ இந்த ஓப்போ
ஃபோனில் ஒரு சில மாடலில் இந்த மாதிரியான ரீசெட் பண்ணதுக்கப்புறம் எஃப்ஆர்பி லாக் விழுகுது அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஓப்போ A1K அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? ஸோ ஓப்போவில் இருக்கக்கூடிய A57 மாடலு, சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு ஓப்போவில் இருக்கக்கூடிய வேறு வேறு மாடல் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரியான மெத்தட்லேயும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த லாக்கை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ என் ஃபோனில் இந்த ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதில் வந்து எனக்கு இதில் போனாலும் எனக்கு என்ன கேட்குது, பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ இதை நான் முதல்ல ரீசெட் அடித்தா தான் என்னால் என்ன பண்ண முடியும், எஃப்ஆர்பி லாக்கை வந்து என்ன பண்ண முடியும்னா எடுக்க முடியும். ஸோ எஃப்ஆர்பி லாக்னா என்ன, நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம், ஸோ அதில் போய் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து பாருங்கள். அப்போ இந்த எஃப்ஆர்பி லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லாக்கை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ மொபைல் ஃபோனில் போட்டிருக்கக்கூடிய இந்த பாஸ்வேர்டை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபோனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ரீசெட் பண்ணும். ஸோ அதுக்கு ரீசெட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சாஃப்ட்வேர் பாக்ஸஸ் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரீசெட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில மாடலில் நம்ம இந்த ரெக்கவரி மோடுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரீசெட் அப்படின்றது பண்ணிக்கலாம், ஒரு சில மாடலில் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து அந்த ரீசெட் அப்படின்றது என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம பாக்ஸஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களே அது என்ன பாக்ஸ் சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுதான் என்னது அப்படின்னா வந்து அந்த பாக்ஸுன்னு சொல்லுவோம், ஆண்ட்ராய்டு ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து யூஎம்டி பாக்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைனா டாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த டாங்கிள் வச்சு நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய லாக்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு ஸ்க்ரீன் லாக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு எஃப்ஆர்பி லாக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு அக்கௌண்ட் லாக்காக இருக்கட்டும், அதாவது இந்த ஓப்போ அக்கௌண்ட்டு, எம்ஐ அக்கௌண்ட்டு, விவோ அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா வந்து லாக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து எடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த லாக்கை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுடைய மாடல் ப்ளஸ் இந்த ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோனுடைய மாடல் என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓப்போ A1K அப்படின்னு போட்டு நம்ம வந்து அந்த மாடல் வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த மாடலுடைய நம்ம மொபைல் ஃபோனில் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நம்ம என்ன வேலை பார்க்க போனாலும் சரி, ஸோ அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது அந்த மாடலுக்குன்னு இருக்கக்கூடிய என்ன சிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன ஆகணும், கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ஸோ அந்த வெப்சைட்டில் நான் இப்போ வந்து போகிறேன். ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்எம் அரேனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த ஃபோனை பற்றின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது இது என்ன ஓஎஸ், ஆண்ட்ராய்டில் என்ன ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு முக்கியமாக என்ன ஆகணும் தெரியணும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன சிபியூ கொடுத்துருக்காங்க, ஸோ மீடியா டெக்கு 6762 அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணியிருக்காங்க இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு இது ரெண்டும் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே என்ன ஓஎஸ் இருந்துச்சு, அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே என்ன டைப் ஆஃப் சிபியூ வந்து வச்சுருந்தாங்க அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சாதான் அந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து கனெக்ட் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதே இது வந்து ஒரு ஃபோனில் குவால்காம் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா அப்போ அந்த மெத்தடுக்கு வேறு மாதிரி இருக்கும், மீடியா டெக் அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஸ்ப்ரெட்ரம்னு சொல்லுவோம், ஸோ அதுக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஃபோனுக்கும் அந்த சிபியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து மாறுபடும், ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் பார்த்துக்கணும்.
ஸோ அடுத்து நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த யூஎம்டி டாங்கிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா இப்போ இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய சிபியூ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து மீடியா டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிபியூ தான் என்ன இருக்கு இந்த ஃபோனில் இருக்கு. ஸோ அப்போ இந்த யூஎம்டி பாக்ஸில் மீடியா டெக்கில் வரக்கூடிய மொபைல் ஃபோனில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்குன்னு தனியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு டூல் தராங்க. ஸோ அந்த டூல் பேர் தான் என்ன அப்படின்னா வந்து யூஎம்டி எம்டிகே டூல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அல்டிமேட் மல்டி டூல் மீடியா டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் என்னது அப்படின்னா வந்து அந்த யூஎம்டி எம்டிகே டூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை நீங்கள் தனியாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அதில் நிறையா வெர்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து விடுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து யூஎம்டி எம்டிகே 5.1 5.0 4.9 அப்படின்னு சொல்லி இத்தனை மாடல் இருக்கு இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கு அப்டேட்டான மாடல் என்னவோ ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி அதை என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இந்த சாஃப்ட்வேரை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த யூஎம்டி டாங்கிளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து சிஸ்டமில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த எம்டிகே டூலை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரை வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணி என்ன இருக்கு எது இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த ஃபோனுடைய டிரைவர்ஸ் எல்லாமே என்ன பண்ண சொல்லுது அப்படின்னா வந்து இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்குது. ஸோ எஸ் கொடுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிரைவர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா நம்மளால் சாஃப்ட்வேர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணியாச்சு, சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணியாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா வந்து யூஎம்டி எம்டிகே டூல் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. ஸோ அப்போ இந்த சாஃப்ட்வேரை தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணி அந்த ஓப்போ ஃபோனில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து லாக்ஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஜூம் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அந்த ஓப்போ மொபைலில் இருக்கக்கூடிய லாக்ஸை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் டூல்ஸ் அண்ட் எஃப்ஆர்பி அப்படின்றது இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பை மாடல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பை பிளாட்ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோனோடைய பிராண்டை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஓப்போ ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் ஓப்போன்ற பிராண்ட் எங்கே இருக்குதுன்னு நான் வந்து என்ன பண்ணணும், தேடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஓப்போன்றது என்ன இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஓப்போன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஓப்போ A1K அப்படின்னு இருந்திருக்கா. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மாடல். ஒருவேளை நீங்கள் இங்கே வந்து பிராண்டை செலக்ட் பண்ணும்போது பிராண்டு வந்து எதுவுமே காட்டலை தெரியலை அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம், இந்த பை மாடல்ன்றதை அன்டிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த
ஃபோனில் வந்து என்ன சிபியூ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஃபோனுடைய சிபியூ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அப்போ இப்போ நமக்கு வந்து அந்த பை பிராண்டே இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், அதவே நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ அதை நான் வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் எஃப்ஆர்பி அப்படின் இருக்குது, ஓப்போ ரீசெட் லாக்ஸுன்னு இருக்குது, ரீசெட் லாக்ஸ்ன்னு இருக்குது, டிசேபிள் லாக்ஸ்ன்னு இருக்குது. இதில் இவ்வளோ லாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான இவ்வளோ ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது எல்லாமே எல்லா மாடலுக்கும் ஒர்க் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது சரிங்களா. ஸோ இது எல்லாமே எல்லா மாடலுக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மாடல் வந்து சேஞ்ச் ஆக இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம வந்து செஞ்சு பார்த்தா தான் நமக்கு என்ன ஆகும்னா தெரியும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஓப்போ A1K மாடலுக்கு ரீசெட் பண்ண, இப்போ நம்ம வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறதுக்கு அந்த ரெக்கவரி மோடுக்குள்ளே போனோம் அப்போ தான் சரிங்களா. ஸோ அப்போ அப்போவே நம்மளால் என்ன பண்ண முடியல, அந்த மொபைல் ஃபோனை ரீசெட் வந்து பண்ண முடியல சரிங்களா. ஸோ அதனால் இப்போ இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த லாக்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ அந்த லாக்ஸை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எனக்கு இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இதில் இந்த பாக்ஸுடைய சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீசெட் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ரீசெட் லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாடலுக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில எம்ஐ ஃபோனில் வரக்கூடிய மாடலுக்கு ஒர்க் ஆகலாம், ஒரு ஓப்போ ஃபோனு, ஒரு விவோ ஃபோனு, ஒரு மோட்டோ ஃபோனு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி காமனாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ரீசெட் லாக் விவோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரீசெட் லாக் விவோ அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரியான ஒரு விவோ ஃபோனுக்கு மட்டும் எடுக்கக்கூடிய அந்த லாக்ஸ் தான் என்னது அப்படின்னா வந்து அந்த லாக்ஸ். இதே இது ஓப்போ ரீசெட் லாக்குன்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஓப்போ ரீசெட் லாக் வந்து ஓப்போ மாடல்ஸில் ஒரு குறிப்பிட்ட மாடலுக்கு வரக்கூடிய லாக்ஸ் தான் என்னது அப்படின்னா வந்து இந்த ரீசெட் லாக் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. அப்போ இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஓப்போ A1K மாடலுக்கு நம்ம வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதில் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் மீட்டா, அதே மாதிரி ஃபேக்ட்ரி ரீசெட் 2 மீட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அந்த ஃபோனை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ரீசெட் வந்து பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் மீட்டா, ஃபேக்ட்ரி ரீசெட் மீட்டான்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அந்த ஃபோனில் வந்து நம்ம வந்து ரீசெட் வந்து பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அது எதுக்கு சார் ரெண்டு மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணணும். ஸோ அது ஒரு சில மாடலுக்கு கோடிங் எழுதியிருப்பாங்க, ஸோ அது மூலியமாக அன்லாக் ஆகும். இதே இது வரலையா, ஸோ ரெண்டாவது மெத்தடை ட்ரை பண்ணணும். இது எதுவுமே நான் பண்ணாமல் சார் எனக்கு வந்து இதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக அது வந்து அன்லாக் ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இந்த ஃபீல்டெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து டே பை டே உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஹார்ட்வேரில் நீங்கள் வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட்வேரில் என்ன கம்ப்ளைண்ட்டு நீங்கள் ஃபைன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டுக்குரிய காம்போனன்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் அதை ரெடி பண்ணுற டைம் ஆகும். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது, எல்லா வேலையுமே சிஸ்டம் தான் என்ன பண்ண போதும் அப்படின்னா வந்து பார்க்க போகுது. ஸோ அப்போ ஜஸ்ட் கொஞ்சம் பேசிக்கான சிஸ்டம் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் என்னது அப்படின்னா வந்து ஈஸி. ஏன்னா இன்றைக்கி சாஃப்ட்வேர் சர்வீஸ் வந்து வெளியே பண்ணுறதுக்கு ஆள் வந்து கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஒரு சிஸ்டம் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து நல்லா வந்து கற்றுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிஸ்டம் ஒரு 4 பாக்ஸ் இருந்தாலே எனக்கு என்னால் என்ன பண்ண முடியும், மோஸ்ட் ஆஃப் த மொபைல் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து சரி பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து என் ஃபோனை நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த இதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ கண்டிப்பாக நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் உங்கள் ஃபோனில்
நீங்கள் வந்து என்ன வேலை பார்க்குறீங்கனாலும் உங்கள் ஃபோனுக்கான அந்த பாக்ஸோடைய டிரைவரும் சரி ஃபோனுக்கான டிரைவரும் சரி கண்டிப்பான முறையில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சிஸ்டமில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்க்ரீனை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் நான் வந்து என் ஃபோனை கனெக்ட் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன் ஒருக்கா என்ன ஆகிட்டு வரும் அப்படின்னா வந்து ஆஃப் ஆகிட்டு வரும் சரிங்களா. ஸோ இந்த ஸ்க்ரீன் ஒருக்கா என்ன ஆகிட்டு வரும், ஆஃப் ஆகிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஆஃப் ஆகிட்டு வந்துச்சு அப்படின்னா என் ஃபோனை இந்த சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணிக்கிச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. பட் ஆனால் கரெக்டாக டிரைவர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் ஃபோனில் வந்துட்டு நான் வந்து இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் மீட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த என் ஃபோன் வந்து லாக்கில் தான் இருக்குது. ஸோ அதை ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இப்போ என் ஃபோனை வந்து என்ன பண்ணலாம், சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் மீட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் மீட்டான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அங்கே வந்து ஃபோன் வந்து கனெக்ட் பண்ண சொல்லி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஸ்க்ரீன் வரும் வந்துருச்சா. ஸோ கனெக்டட் ஃபோன் அப்படின்னு சொல்லி வருதா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஃபோனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து யூஎஸ்பி கேபிள் மூலியமாக நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணும்போது இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய வால்யூம் அப்பு டவுன் சரிங்களா. ஸோ இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய வால்யூம் அப்பு டவுன், ஸோ ரெண்டு கேபிளையும் அதாவது ரெண்டு பட்டனையும் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஈக்குவலைஸாக கரெக்டாக என்ன பண்ணிடணும், ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த ஃபோனில் அந்த கேபிளை என்ன பண்ணணும், இன்செர்ட் பண்ணணும். ஸோ இப்போ என் ஃபோன் வந்து எடுத்துக்கிச்சா வெயிட்டிங் ஃபார் மீட்டா மோட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி என் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மீட்டா மோட் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும், வந்திருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் என்னது அப்படின்னா வந்து என் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த மீட்டா மோட். ஸோ இப்போ என் ஃபோன் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரீசெட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது ரீசெட் ஆகிற வரை என்ன பண்ணணும், வெயிட் பண்ணும். ஸோ இப்போ என் ஃபோன் என்ன ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி ரீசெட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகலைன்னா நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஆன் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ என் ஃபோன் வந்து என்ன ஆயிடுச்சு, ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து காட்டுறேன். ஸோ ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஃபேக்ட்ரி ரீசெட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் வால்யூம் அப்பு டவுனு சரிங்களா. ஸோ ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கேபிளை மாட்டினீங்க அப்படின்னா அந்த ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்து டிடெக்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அந்த ஃபோனை வந்து ரீசெட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக மீட்டா மோடுக்குள்ள போய்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீசெட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங் ஃபேக்ட்ரி ரீசெட் ரீசெட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் ஃபோனை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என் ஃபோனை என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நம்ம ஃபோனில் வந்து என்ன கேட்டுச்சு, லாக் எல்லாமே வந்து கேட்டுச்சு. ஸோ இப்போ நான் என் ஃபோனை என்ன பண்ணியிருக்கேன், ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆன் ஆகி உள்ளே போகிற கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரை கொஞ்சம் என்ன பண்ணும், வெயிட் பண்ணணும். நீங்கள் அதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஃபோனை வந்து நீங்கள் பாட்டுக்கு வந்து பேட்டரியை கழட்டி கழட்டி மாட்டினீங்க அப்படின்னா அந்த ஃபோன் வந்து அந்த இந்த செக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பூட்டிங் செக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஃபோனை நீங்கள் வந்து ஆன் ஆக விடாமல் நீங்கள் வந்து பேட்டரியை வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீங்கள் பாட்டுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அதாவது லாக் வந்து போயிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கு ஃபோனை வந்து பேட்டரியை கழட்டி கழட்டி நீங்கள் வந்து மாட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்னாகும் அப்படின்னா வந்து ஃபோன் வந்து அந்த பூட்டிங்லே தான் இருக்குமே தவிர உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா வந்து ஃபோன் வந்து ஆன் ஆகி உள்ளே போகாது. ஸோ அதனால உங்கள் ஃபோன் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து ஓஎஸ் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து கரப்ட் ஆயிரும் சரிங்களா. ஸோ அதனால அது ஆன் ஆகி உள்ளே போகிற வரை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வெயிட் பண்ணணும்.
ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேரில் இது மட்டும்தான் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராசஸ், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஓஎஸ் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓஎஸ் போடணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து போடும்போது உங்கள் ஃபோனில் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூவாக இருக்கட்டும், ஸோ அப்போ உங்கள் ஃபோனில் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூவாக இருக்கட்டும், ஸோ எந்த இஷ்யூவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து சால்வ் ஆயிரும். ஸோ ஒரு ஃபோனில் ஓஎஸ் அப்படின்றது எப்போ போடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து ஹேங் ஆன் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் சரிங்களா. ஸோ அந்த ஹேங் ஆன் லோகோ கம்ப்ளைண்ட்டுக்காக ஓஎஸ் போடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபோனில் வந்து ஒரு மொபைல் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து ரீசெட் அடிப்போமோ, சாரி வார்ம் அப் பண்ணுவோமோ, ஸோ அதே மாதிரி ஒரு ஃபோன் வந்து ஹேங் ஆன் லோகோவில் நிற்கிது, ஒரு ஃபோன் வந்து ஓவராக வந்து யூஸ் பண்ண முடியல ஹேங் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு தடவை ஃபோனை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீசெட் அடித்து பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம், ரீசெட் அடித்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணும்போது உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இஷ்யூ போகும். அதே மாதிரி ஒரு இன்றைக்கி டேட்டில் அதிகமாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எஃப்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டும், ப்ளஸ் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் லாக் மட்டும் மறந்து போச்சு, இல்லை பின் லாக் மட்டும் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து வரும். ஸோ அப்போ அந்த மாதிரியான டைமில் நீங்கள் ஒரு சில மாடலுக்கு நம்மளால் டேட்டாவோடு எடுத்துத்தர முடியும், ஒரு சில மாடலுக்கு நம்மளால் டேட்டா இல்லாமல் எடுத்துத்தர முடியும். ஏன்னா அந்த பாக்ஸில் நம்ம வச்சுக்கூடிய பாக்ஸுடைய அப்டேட் அப்படின்றது உங்களுக்கு வந்து வர்றதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து டைம் ஆகும் சரிங்களா. ஸோ வர்றதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த டைமில் நம்ம ஷாப்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான மொபைல் வந்து வருது அப்படின்னா, ஸோ அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை எடுத்துற முடியுமான்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்ற டைமில் நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணி தான் ஆகணும், ரீசெட் அடித்து தான் ஆகணும். ஒரு சில மாடலில் ரீசெட்டே அடிக்க முடியாத மாடல், அதாவது ஒரு கஸ்டமரால் இந்த வால்யூம் அப்பு டவுனு பட்டன் ப்ரெஸ் பண்ணி ரீசெட்டே அடிக்க முடியாத மாடலில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணி தான் ஆகணும், இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் பாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து செய்யணும் சரிங்களா. ஸோ இப்போ இதே இது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோனில் எம்ஐ அக்கௌண்ட்டு விழுந்துருச்சு, அதாவது நிறைய பேர் வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து எம்ஐ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃபோனுக்கும் இன்றைக்கி வந்து அந்த கிளவுட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தனியாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த கிளவுட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது அப்படின்னா உங்கள் ஃபோனுடைய நம்ம இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து கூகுள் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இது வந்து என்னது அப்படின்னா வந்து ஒரு கிளவுட் அக்கௌண்ட்டு. ஸோ அப்போ அந்த கிளவுட் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், ஸோ அதே டைமில் நம்ம வந்து மொபைல் ஃபோன் வந்து ஒரு லாக்ஸ் வந்து மறந்துட்டோம், ஸோ அப்போ என்ன லாக்ஸ்ன்னு தெரில அப்படின்னா, ஸோ அந்த ஃபோனை நம்ம வந்து ரீசெட் பண்ணதுக்கப்புறம் அந்த எஃப்ஆர்பி லாக்கோட சேர்த்து உங்களுக்கு என்ன விழுகும் அப்படின்னா வந்து அந்த கிளவுட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி என்ன விழுகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து விழுகும் சரிங்களா. ஸோ கிளவுட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து விழுகும். ஸோ அப்போ அந்த டைமில் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த சாஃப்ட்வேர் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கிளவுட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன ஆகணும் வேணும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த லாக்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், அக்கௌண்ட் லாக்கை நம்மளால் என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல எம்ஐ அக்கௌண்ட் லாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். இப்போ இதே இது குவால்காமில் எனக்கு வந்து எம்ஐ அக்கௌண்ட் லாக் ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வருது சார், நான் என்ன சார் செய்ய அப்படின்னா, ஸோ அப்போ அதுக்கு தனியாக குவால்காமுக்கு இப்போ எப்படி எம்டிகே டூலுன்னு தனியாக ஒன்று வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த பாக்ஸ் கம்பெனிக்காரங்க கியூசி ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பாக்ஸ் தனியாக என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க.
ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த யூஎம்டி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரியான டூல்ஸ் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஆன் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஃபோனில் வந்து நம்ம ஒரு புது ஃபோன் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ அப்போ வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கடையில் போய் வாங்கும் போது உங்கள் புது ஃபோன் வந்து எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இதில் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நான் இதில் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ இதில் இங்கிலீஷ் அப்படின்ற நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் எனக்கு ரிலிஜினல் கேட்குது. ஸோ அதாவது எந்த ரீஜியன் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம வந்து இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்தியான்றது செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண சொல்லி கேட்குது. ஸோ அதுக்கடுத்து அதையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒய்ஃபை ஆப்ஷன் சொல்லி என்ன கேட்குது, கேட்குது. ஸோ இந்த ஒய்ஃபை இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து ஒய்ஃபை ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஸ்கிப் ஆப்ஷன் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்கிப்பு கொடுத்தா எனக்கு ஒரு எரர் மெசேஜ் வருது, டு ஃப்ரோன் ஒரு எரர் மெசேஜ் வருது பார்த்தீங்களா. ஸோ டு ப்ராடக்ட் யுவர் ஃபோன், சரிங்களா? ஸோ என்ன கேட்குது அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் ஒய்ஃபை அப்படின்றத நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியும், உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ஒய்ஃபையே கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா வந்து அந்த ஃபோனில் போட்டிருந்த மெயில் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன கேட்கும் அப்படின்னா வந்து கேட்கும். சப்போஸ் இப்போ இந்த ஃபோனில் மெயில் ஐடியே நான் வந்து போடலை, எனக்கு இந்த ஃபோனில் வந்து மெயில் ஐடியே வந்து தெரியலை அப்படின்ற டைமில் அப்போ அந்த இடத்துல விழுகக்கூடியது தான் என்னது அப்படின்னா வந்து இந்த எஃப்ஆர்பி லாக் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அப்போ அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ரொடக்ஷன், ஒரு மொபைல் ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணதுக்கப்புறம் விழுகக்கூடிய அந்த லாக்ஸ் தான் என்னது அப்படின்னா வந்து எஃப்ஆர்பி லாக்னு சொல்லுவோம். அப்போ நான் இந்த ஃபோனை வந்து இப்போ நான் ஒய்ஃபைல நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன கேட்கும் அப்படின்னா வந்து அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த எஃப்ஆர்பி லாக்கை வந்து எடுக்க சொல்லி கேட்கும், சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அப்படியே வந்து பேக் கொடுக்குறேன். இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மொபைல் ஃபோனை நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பாஸ்வேர்டு போட்டு நான் வந்து அந்த மொபைல் ஃபோனை என்ன பண்ணியிருக்கேன், ஒய்ஃபைல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ராங் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, என் மொபைல் ஃபோன் வந்து ஒய்ஃபைல என்ன ஆயிடுச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ என் ஃபோன் என்னது செக்கிங் அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்புக்குள்ளே என்ன ஆகிட்டுருக்கு, போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுவரை கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ உங்களுக்கு நம்மளுடைய கேரியர் ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹார்ட்வேராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு இன்டெப்த்தான ப்ராக்டிக்கல் அப்படின்றது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கொடுக்குறோம். ஸோ இண்டிவிஜுவல் ப்ராக்டிக்கல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ ஃபோனுடைய பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்குது, சரிங்களா? ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குது, கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது இல்லையா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா வந்து எஃப்ஆர்பி லாக். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்கிப்புன்ற ஆப்ஷன் எங்கேயுமே இருக்காது. ஸோ இப்போ இதில் நான் வந்து மெயில் ஐடி தான் போடணும். ஸோ அப்போ இந்த மெயில் ஐடி யார் மெயில் ஐடினாலும் போட்டால் என்னாகாது அப்படின்னா வந்து உள்ளே போகாது, அந்த ஃபோனுடைய கஸ்டமர்
சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து என்னுடைய ஃபோன் அப்படின்னா, இந்த ஃபோனில் நான் என்ன மெயில் ஐடி போட்டிருந்தனோ அந்த மெயில் ஐடி போட்டால் மட்டும்தான் என்ன ஆகும்னா வந்து உள்ளே போகும், மற்ற டைமில் என்ன ஆகாது அப்படின்னா வந்து உள்ளே போகாது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த மெயில் ஐடி நான் வந்து போட்டு போகிறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு அந்த மெயில் ஐடி தெரியணும். ஒருவேளை பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து தெரியலை, மெயில் ஐடியே தெரியலை அப்படின்ற டைமில் நம்மளால இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன போக முடியாது, உள்ளே போக முடியாது. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா வந்து இந்த எஃப்ஆர்பி லாக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எஃப்ஆர்பி லாக்கை எடுக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் எஃப்ஆர்பி, ஃபார்மட் எஃப்எஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் வீடியோடைய ஆரம்பத்திலேயே, ஒரு சில மாடலில் உங்களுக்கு வந்து இந்த எஃப்ஆர்பி லாக்கை எடுக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் பாக்ஸஸ்லேயே என்ன இருக்காது அப்படின்னா வந்து ஆப்ஷன்ஸ் இருக்காது அப்படின்னா, அதாவது அப்டேட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரியான டைமில், ஸோ ஒரு சில மாடலில் வந்து நிறையா டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஓப்போ A1K மாடலுக்கு இப்போ இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி என்னால் வந்து எஃப்ஆர்பி லாக் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த டைமில் எப்படி சார் நான் வந்து எஃப்ஆர்பி லாக்கை நான் வந்து எடுக்கிறது, அந்த டைமில் நான் எப்படி சார் வந்து எஃப்ஆர்பி லாக் நான் வந்து எடுக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த மொபைல் ஃபோனில் கூகுள் அக்கௌண்ட்டோட என்ன நிற்கிது, எனக்கு வந்து நிற்கிது. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் அப்படியே நான் வந்து ஃபுல்லாக இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், பேக் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் போய்க்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சு, பேக் போயாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி கால் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த எமர்ஜென்சி கால் அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு கோடு போட போகிறேன். சரிங்களா? ஸோ அந்த கோடு தான் என்னது அப்படின்னா ஸ்டாரு ஆஸ் 813 ஆஸ். ஸோ இப்போ அந்த கோடு போட்டவுடனே என் மொபைல் வந்து உள்ளே போயிடுச்சா. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஓப்போ A1K மாடலுக்கு நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் ரீசெட்டே அடிக்க முடியாது. பேட்டர்ன் லாக்கே ஏதாச்சும் ஒன்று போட்டிங்க அப்படின்னா ரீசெட் அடிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த ரீசெட் அடிக்கிறதுக்கு நமக்கு சாஃப்ட்வேர் பாக்ஸ் வேணும். அதுக்கு மட்டும்தான் அந்த பாக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எஃப்ஆர்பி லாக்குன்னு சொல்லக்கூடிய அதை வந்து எனக்கு மெயில் ஐடி தெரிஞ்சிச்சுன்னா நான் உள்ளே போயிடுவேன். ஸோ அப்படி அதுக்கு ஒருவேளை தெரியலை அப்படின்ற டைமில் அந்த எஃப்ஆர்பி லாக்கை நான் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில மாடலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோடு என்ன பண்றாங்க தர்றாங்க. சோ இப்போ இதல பாத்தீங்க அப்படினா வந்து ஸ்டார் ஆஸ் 813 ஆஸ் அப்படினு சொல்லி போட்டோம் அப்படினா நமக்கு என்ன ஆயிருது, உள்ள வந்து போயிருது. சரிங்களா? சோ இப்போ இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம், என் மொபைல் போனை நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், எப்பவும் போல நான் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ என்னதான் நீங்க இந்த கோடு போட்டு உள்ள வந்தாலும், சரிங்களா, சோ இதுல நீங்க செட்டிங்ஸ்ல போய் ஒருக்கா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படினா வந்து பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படிங்கற ஆப்ஷன் என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணிக்கோங்க, பேக்கப் அண்ட் ரீசெட்டுன்ற ஆப்ஷன் ஒருக்கா கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோனுக்கும் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? ஸோ அதை தான் சாஃப்ட்வேரில் நம்ம கேரியர் ப்ளஸில் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சொல்லித்தரோம். சரிங்களா? ஸோ UMT பாக்ஸை யூஸ் பண்ணி எப்படிலாம் லாக்ஸ் எடுக்கலாம், எப்படிலாம் வந்து OS போடலாம், இதே மாதிரி ஒரு MI ஃபோனில் எப்படி லாக்ஸ் எடுக்கலாம் OS போடலாம், ஒரு ஓப்போ ஃபோனில் எப்படி லாக்ஸ் எடுக்கலாம் OS போடலாம், ஒரு விவோ ஃபோனில் எப்படி லாக்ஸ் எடுக்கலாம் OS போடலாம், இதே இது ஒரு மிராக்கிள் பாக்ஸை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு Z3X பாக்ஸ் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் பாக்ஸஸ் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து தனியாக சாஃப்ட்வேர் கிளாஸஸ் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ரன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம மொபைல் வந்து திரும்ப என்ன ஆகிட்டுருக்கு, உள்ள அதாவது ஆல்ரெடி ஃபேக்ட்ரி ரீசெட் எஃப்ஆர்பி லாக்கில் இருந்ததை ஒரு கோடு மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸில் போய் ரீசெட் பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னா நம்ம முன்னாடியே அந்த செட்டிங்ஸில் போய் ரீசெட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். என் ஃபோன் வந்து லாக்கில் இருக்க டைமில் என்னால் என்ன பண்ண முடியாது, செட்டிங்ஸ்குள்ளே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஸோ அப்போ அந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சாஃப்ட்வேர் பாக்ஸ் மூலியமாக நான் வந்து ரீசெட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஃபோனை நான் வந்து கோடு போட்டு உள்ளே போயிட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸ்குள்ளே போய் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு தடவை சாஃப்ட் ரீசெட். அதாவது இந்த ரீசெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதம் சொல்லுவோம். ஒன்று இந்த சைடில் வால்யூம் அப் பட்டன் டவுன் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணக்கூடிய
மெத்தடுக்கு பேர் வந்து ஹார்ட் ரீசெட்டுன்னு சொல்லுவோம். உள்ள செட்டிங்ஸில் நீங்கள் போய் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து சாஃப்ட் ரீசெட்டுன்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அப்போ தான் ரீசெட் அடித்து சாஃப்ட்வேர் பாக்ஸ் மூலிமா நம்ம வந்து ரீசெட் அடிக்கும்போது நமக்கு ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணால் தான் உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன கேட்டுச்சு, ஆப்ஷன் கேட்டுச்சு. நம்ம அதனால் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் ஆஃப் எண்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன போய் நின்றுச்சு அப்படின்னா மெயில் ஐடி கேட்டு போய் என்ன ஆயிடுச்சு, போய் நின்றுச்சு. ஸோ இப்போ நான் திரும்ப என்ன பண்ணியிருக்கேன், ரீசெட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதில் நமக்கு வந்து உள்ளே போகும்போது அதே ஆப்ஷன் கேட்குதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து வெயிட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். அப்போ இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபோனை என்ன மெத்தடில் கனெக்ட் பண்ணுறீங்க, சரிங்களா. ஸோ ஃபோனை வந்து என்ன மோடில் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க, என்ன டிரைவர்ஸ் வந்து நீங்கள் அதுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பான முறையில் ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஸோ இப்போ திரும்ப நமக்கு பழைய மாதிரி என்ன ஆயிடுச்சு, அந்த லாங்குவேஜ் ஆப்ஷன் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் அப்படியே நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும், நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து கண்டினியூ. ஸோ இப்போ அடுத்து வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்குது. ஸோ அடுத்து கொடுக்குறேன். ஸோ இதில் தான் நமக்கு அப்போ தான் என்ன கேட்டுச்சு, ஸ்கிப்பு கொடுத்தா ஸ்கிப்பு வந்து உள்ளே போக முடியாது, நீங்கள் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஸோ இப்போ நான் திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், ஸ்கிப்பு கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஸ்கிப்பு கொடுத்தோன்னே என்ன ஆயிருது, போயிடுது. ஸோ திரும்ப ஒருக்க பேக் கவுண்ட்டு கூட காட்டுறேன். ஸோ அப்போ தான் இந்த ஸ்டெப்பில் தான் நமக்கு வந்து ஸ்கிப்பு கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகலை, உள்ளே போகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டெப்பில் நான் வந்து ஸ்கிப்புன்ற ஆப்ஷன் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன அது உள்ளே போகுது. ஸோ அடுத்த ஆப்ஷன் போகிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்கல, கூகுள் அக்கௌண்ட் சம்மந்தமாக எதுவுமே எனக்கு என்ன ஆகலை, கேட்கல. ஸோ அப்போ பழைய ஓப்போ ஃபோன்லேருந்து நீங்கள் மொபைலை வந்து பேக்கப் பண்ணிடலாம் கேட்குது. ஸோ நான் செட்டு நியூ ஓப்போ ஃபோன்றதை நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஸோ இப்போ என் ஃபோன் என்ன ஆயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு, சரிங்களா. ஸோ இதுதான் முன்னாடி நீங்கள் முன்னாடி நீங்கள் வீடியோஸ் இதில் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் மெத்தடு வந்து இதுதான், சரிங்களா. ஸோ அப்போ நம்ம போகும்போது ஒய்ஃபை ஆப்ஷனை வந்து ஸ்கிப்பே கொடுக்க முடியல. ஸோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப் உள்ளே போயின்னு சொல்லிச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்கிப் ஆப்ஷன் கேட்டு நம்மளால் உள்ளே போக முடிஞ்சு, சரிங்களா. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டாக நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கனாலும் அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்கள் லாக் எடுத்தாலும் சரி இல்லை ஓஎஸ் போட்டாலும் சரி உங்கள் மொபைல் ஃபோனில் அந்த ஐஎம்இஐ நம்பர் அப்படின்றது இருக்கா அப்படின்றத என்ன பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நம்ம பண்ணும்போது ஒரு சில காரணத்தினால நம்ம மொபைல் ஃபோன் என்ன ஆகலாம் அப்படின்னா வந்து நம்ம மொபைல் ஃபோன் என்ன ஆகலாம் அப்படின்னா வந்து ஐஎம்ஐ நம்பர் வந்து எரேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து ஐஎம்ஐ நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது அப்படின்னா வந்து ஓப்போ மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் அப்படின்றத ரீசெட் பண்ணக்கூடிய மெத்தேடு. ஓகேவா. ஸோ அப்போ ஓப்போ மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை நம்ம வந்து ரீசெட் பண்ணி எஃப்ஆர்பி லாக்கை வந்து எப்படி வந்து அந்த கோடு மூலிமா நம்ம வந்து போகிறது அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு லைவ் செக்ஷனில் பார்த்தோம், சரிங்களா. ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு லைவ் செக்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா. ஸோ வேறு யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுறேன், கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, வேற யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ. இதோட நான் என்னோடய லைவ் செக்ஷனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்த லைவில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.